சிரிப்பு கலாட்டா சிரிப்பு, இது ஒரு கலாட்டா குடும்பம். சியர்ஸ். அடையா, அது காஃபிடா? தெரியும், நீ போட்ட காஃபில கூட கிக் வருது. பசுவும் பேர் வச்சுட்டா இவனுக்கு வேணா கழுந்து தண்ணி காஃபிலாம் கொடு, எங்களுக்கு இதை குடிக்கணும்னா தலையெழுத்தா? மாமா, அப்பாவுக்கு புதுசா ஒரு கெட்ட பழக்கம் வந்திருக்கு. வீட்டிலேருந்து எது செர்வ் பண்ணாலும் டிப்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. அட போட, அன்னைக்கு வடை ஒன்று பண்ணாரு, இவ்வளோ சின்னதாக இருந்தது, சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டு நூலில் கோத்து ஆஞ்சநேயர் கோயில வடை மாலையே சாத்திட்டேன். நசு, அது வடை இல்லைடா, சீடை. ஐயோ, அதான் ஒட்டே இல்லை, கோக்கும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பாருங்கடா, நீங்கெல்லாம் இதே மாதிரி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் சமையலற பக்கமே போக மாட்டேன். என்ன கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ ராமசாமி, அதுக்கப்புறம் உன்னை நான் கிச்சன் பக்கமே போக விட மாட்டேன். ஓ, நீங்களே சமைக்க போறீங்களா? நாங்க ஏன் சமைக்கணும், எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அம்மா, தப்பா சொல்லிட்டம்மா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சமைக்கிறது, வீட்டு வேலை செய்யறது எல்லாமே ஆம்பளைங்களோட தலையெழுத்து. அப்பா, உன்ன மாதிரி என்ன நினைச்சியா, நான் கல்யாணம் ஆனா தனி கொடுத்துன்னு போயிடுவே? டேய், நீ தனியா தாண்டா கொடுத்து நடத்த போற, சும்மா பகல் கனவு காணாத. இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு ரொம்ப அதிக பிரசித்தான ஆயிடுச்சு. ஐயோ, என்னங்க, என்னையும் போய் அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க. எது, ஆம்பளைங்க லிஸ்டா அதிக பிரசங்க லிஸ்டா? நான் சொல்றத எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? இத்தனை வருஷமா அதைத்தானே நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். போதும் உங்க தற்பெருமை. நம்ம வாசு அந்த சங்கர் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. போக்கா, நான் உன் தம்பி குத்துக்கலாட்டா உட்காந்துருக்குறேன், யாரோ சங்கரை போய் தம்பிங்கிற, அவனுக்கு வாசு வேற கட்டி வைக்க போறேன்ற, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஏ நரசு, நீயே சொல்லிட்ட குத்துக்கல்லுன்னு உன்னை எவ கல்யாணம் பண்ணிப்பா? யூ இன்சல்டிங் மீ வாசு. ஓ வாவ், இப்போது புரிஞ்சுச்சா? ச்சே, மெகா இன்சல்ட். வாசு, இவனுங்களோட வேஸ்டா பேசி எதுக்கு டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ராமசாமி. எஸ் மேடம். இதே சொல்லுங்க மேடம். நாங்க கோவில்ல பூ போட்டு பார்த்தோம், வாசுவுக்கும் சங்கருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு உத்தரவு வந்திருக்கு. அந்த உத்தரவு படி நடப்பீங்களா? ஆமா. ஏ இல்ல, யாராவது ஒருத்தரோட உத்தரவுப்படியா நடப்பேன்னு சொல்றீங்களே, அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும் போதும், சந்தோஷப்பட்டது போதும். நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் தேதி குறிக்கணும். சுவாமி நரயானந்தா வர சொல்லுங்க. சுவாமி நரயானந்தாவா? அவர் நம்ம குடும்ப சாமியாரியா? குடும்ப சாமியாரா? இதுவரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லைங்களே. மாமா, நீங்க பாத்துருக்கவே முடியாது. கடைசியா அக்கா கல்யாணத்துக்கு அவர் தேதி குறிக்க வந்த போதுதான் நாங்களே அவரை பார்த்தது, அதுக்கப்புறம் அவர் இங்க வந்ததே இல்லை. ராமசாமி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சாமியார நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஏமாமா, நம்ம இப்படி இருக்கல உட்காந்துருக்கோம். சதி திட்டம் திட்டும் போது டல் லைட்டிங்ல தான் இருக்கணும். வாசுக்கு இந்த கைதான் தாலி கட்டணும். ஏன், சங்கர் கை சரியில்லையா? இந்த மாதிரி பேசின டென்ஷன் பண்ணாத, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், வாசு கழுத்துல நான் தான் தாலி கட்டணும், அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஐடியா வச்சிருக்கேன், தாலி வச்சிருக்கேன், அது ஏற்பாடு பண்ணிக்கலாம்டா. அப்ப சொல்லு மாமா. அக்கா, நரயானந்தா எது சொன்னாலும் தட்ட மாட்டாங்க. நரயானந்தா விட்டே இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். அதுக்கு சுவாமி நரயானந்தா ஒத்துக்கணுமே. சுவாமி நரயானந்தா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுரா, அந்த கெட்டப்பில் நம்ம ஆளுங்க யாராவது வரணும். கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா. மடையா, 25 வருஷத்துக்கு முன்னாலும் அக்காவை கல்யாணத்து போது சாமியாரை பார்த்து இப்போ அடையாளம் தெரியுமா? அப்போ சுவாமி நரயானந்தாவை நம்ம கடத்தணும். ஆமா, ஆனால் அதுக்கு பணம் நிறைய செலவாகுமே. பணத்துக்கு என்ன மாமா பண்றது? கவலைப்படாத, அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நம்மளே மாறு வேஷத்துல வந்து அக்காவை மிரட்டி பணத்தை கறந்துடலாம். சூப்பர் ஐடியா மாமா. அப்படியே சாமியாரா நடிக்க போறாங்களா, அவங்ககிட்ட விட்டு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு அம்மா கிட்ட சொல்ல சொல்லிட்டேன். சாமியா இருக்கா? எனக்கு மாமா. டோன்ட் வரி, உன் கல்யாணம் என் கையில. கையில வேணாமா, மண்டபத்தில் வச்சுக்கலாம். நோ கமெண்ட்ஸ். மாமா, கெட்டப்ப மாத்தணும்னா நடையும் மாத்திட்டியே, நீ சூப்பர் ஆக்டர் மாமா. அருண் பைல்ஸ் மூலம். எது மூலம்? இதே மூலம். அதுக்கு ஏது ரிஷி மூலம், நதி மூலம்? ஆமா. யோ, யார் யாரு ஓட்டுக்குள்ள? யாரும் இல்ல. யாரும் இல்லைன்றா குரல் மட்டும் எப்படியா வருது? நான் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான், அதனால தான் அப்படி சொன்னேன். யோ, உரக்க பேசிய காலில் ஓயில. மைக் இல்லையா என்கிட்ட? இதான பப்ளிக் மீட்டிங்கா, மைக் போட்டு பேசுறதுக்கு வெல்லவாயா? யாரு? நீ இவ்வளவு ஸ்லோவா சொல்ற, எம்கேடி காலத்தால நீ? அதான் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. கொச்ச கை வேலையா இருந்தேன். அப்படி என்ன கை வேலை? இஸ்திரி போட்டுன்னு இருந்திருப்பாரு. உனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் குத்து மதிப்பு தான். குத்து மதிப்பா? ஒரு குத்துக்கு எவ்வளவு மதிப்பு? அதெல்லாம் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாரு, ரிப்டர்ஸ் தான் வேணா. சரி, நான் இந்த குண்டக மண்டக பேசல. இதையும் அவரே சொல்லிட்டாரு. நான் யார் தெரியுமா? சொல்டா, இந்த ஏரியா தாத்தா. தாத்தாவா? நாங்க ரெண்டு பேரும் தாத்தா.
தாதாவா? நீ ஒரு தா, அவன் ஒரு தாவா? தாடா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நீ நர்ஸ் தானே? என்ன பார்த்தா நான் நர்ஸ் மாதிரி தெரிஞ்சு. அப்ப நான் என்ன டாக்டரா? ஒயிட் அண்ட் ஒயிட்டா போட்டுக்கிறோம். ஷூஸ் போட்டு ஜீன்ஸ் போட்டு கலாயில கண்ணாடி எழுத்துட்டு பாரு. இல்ல இல்ல, நீ வேற யாரோ. ஆ, கண்ணாடியை மாட்டு. அப்படியே உள்ள போய் ஆம்பளைங்க யாரா இருந்தா அனுப்பு. அப்படி யாரும் இல்லையா இந்த வீட்டுல? ஹே, நான் புழுவுறேன். உங்க வீட்டுல கண்ணாடி போட்டுன்னு கம்பீரமா அழகா ஒரு ஆன்மா இருக்க மாட்டான் என்கிட்ட சொல்றேன். ஓ, அந்த லூசா நர்ஸ். அதுக்கு நான் எவ்வளவோ பெட்டர்ப்பா. எனக்கு அனு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் கல்யாணம் நாங்க எங்க அலைஞ்சிட்டு இருக்குது. இப்ப கூட எங்க சுத்திட்டு இருக்குதோ வரும். நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிற. உங்க வீட்டு பசு எங்க? ஹோட்டல்ல இருக்கும். பசு நாய் அனுப்பியா? பசு அனுப்பணுமா நாய் அனுப்பணுமா? ஐயோ, பசுபதி அனுப்பியா? பத்தி நானு பசு எங்க இருக்கு? இதே மாதிரி கோயப்பினா உன்னை அடிச்சு சாவடிச்சிடுவேன். அந்த பசுபதியை என் தங்கச்சி வாய்க்கு விளையாடிட்டான். போய் அவன் அனுப்பு. ஐயோ, இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். உள்ள போய் சரியான ஆள் அனுப்புறேன். ஐயா, இது சரியான வேஸ்ட். இதுகிட்ட பேசி நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம்டா. தாவா, இது ஆக்டிங்ல உறவு முறை மறந்துச்சு நைனா. இது மாமா. எவ்வளவு வேணும்? டைட்டா மேட்டருக்கு வந்துட்டாங்க. யோ, உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணும்? 10,000. ராமசாமி. இதுக்கு போய் நாம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும்ன்ற அப்படியே கட்டளை கொடுத்துருப்பாங்க போல இருக்க. யாரு? எங்க அம்மா. போயா குடுத்து குத்துற போறாங்க. Many more happy returns of the day. Thank you very much. டே, ஒழுங்கா தியேட்டர்ல டிக்கெட் கிழிச்சுன்னு இருந்தேன். உன்னை நம்பி வேலையும் போச்சு. இப்போ சட்டையை கீச்சு கொண்ட நிலமை வந்துச்சுரா. கீச்சுக்கா? எவனா வேலை செஞ்சு இன்னும் கீச்சன்னு கேட்டா சொல்லிக்கலாம் பாரு. ஏன்டா சொல்ல மாட்டேன். பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட சாவாசம் வச்சுட்டேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வேணும்னு கேட்டால் கூட என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. போதுமா? ஏ, வள வளன்னு பேசாதரா. ரவுடி வேஷம் போட்டால் ஏதாவது துட்டு கிடைக்கும் சொன்னியே, என்ன ஆச்சே? வேஷம் போட்டல, ஒத்துக்குனே ஒரு வேலை வரும். ஆமாம், பணம் கிடைச்சிருச்சு. ரவுடிங்க தான் கிடைக்கல. ஏ, நல்லவங்க தான்டா கிடைக்க மாட்டாங்க, ரவுடிங்க ஈஸியாக கிடைப்பாங்க. பேசாம சாமியாரங்களை மறைச்சு வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் மாறு வேஷம் போட்டு போனா? தூ, பைத்தியக்கார வேஷம் போட மட்டும்தான் இலாயகு. ஏற்கனவே ஒரு தடவை வேஷம் போட்டு சொதப்பினியா? மறந்துட்டியா? ஆமாம், அங்கே பாருங்க, பெருசு பெருசாக மீசை வச்சுக்கிட்டு. நாம் என்ன மீசையை தேடிட்டாலேயும் ரவுடிங்களை தேடிட்டாலேயும்டா. அங்கே பாருங்க மாமா. கரெக்டு, இவங்க ரவுடிங்க தான். எப்படி சொல்றீங்க? கட்டம் கட்டம் போட்ட பனியன் போட்டிருக்காங்க, கையில் கர்ச்சிப் கட்டிருக்காங்க. இவங்க கண்டிப்பா ரவுடிங்க தான். இது பேசிக் கிராமர். கருப்பு கோட்டு போட்டா வக்கீலு, வெள்ளை கோட்டு போட்டா டாக்டர். கோட்டே போடலன்னா பிச்சைக்காரங்க நம்மள மாதிரி. மெதுவா அவங்ககிட்ட பேச்சு கொடுப்போம். மெதுவா பேசி அவன் காதில் கேட்கலன்னா வரைஞ்சன்னா அத்தனை பல்ல கீழே வந்துடும். வாயை முடிட்டு சைலண்டா வா. வாய முன்னாலே சைலண்ட் தானே. எஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். சத்தியமா நம்மள இல்ல. உங்களை தான். டைம் ப்ளீஸ். என் பேர் கோபால், இவன் பேர் தனபால். இப்படி ஒரு டைம் நான் கேள்விப்பட்டதே இல்லையா. திஸ் இஸ் அவர் பேட் டைம். இவனுக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதோ பாரியா, இவர் அப்பா டை அம்மா கவுனு, பெருசா இங்கிலீஷ் பேச வந்துட்டாரு. சாரி பிரதர். அப்படி தமிழ்ல பேச. மூஞ்சியில பார்த்தா எட்டாங்கிளாச்சா தாண்டி இருக்காது போலிட்டா. இங்கிலீஷ்ல பீத்திக்கிறாங்க. நம்ம எட்டாங்கிளாஸ் ஃபெயிலுங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம வீக்னஸ் எல்லாம் தெரியறதுக்குள்ள வந்த மேட்டரை பேசி முடிச்சிடுவோம். என் அருமை சகோதரர்களே, சற்று முன்பு நான் கேட்டது தற்போது நேரம் என்ன வென்று. சரித்திர காலத்துக்கு போகாதனா, அழகு தமிழ்ல பேசு. அப்ப பார்த்து சொல்லு டைம் என்னன்னு. கையை பார்த்து நீ. ஐயா, ஒண்ணு புரியலையா? புரியலையா? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுது? உனக்கு புரியாத மாதிரி கேக்குறேன். டைம் என்ன? அப்படி சொல்லிட்ட வாட்ச் இல்லையா? என் கையில வாட்ச் இருக்க, பார்த்து சொல்ல வேண்டியதானே. மாமா, சுத்தி வலிச்சு பேசாம டைரக்டா விஷயத்துக்கு வாங்க. ஓ, திஸ் இஸ் கிட்னா பேட்டர். ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணோம். யோ, நீங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு எதுக்கு எங்களாண்ட வந்தீங்க? பசு, நீ கொஞ்சம் நேரம் காதை மூடிட்டு சும்மா இருக்கியா? எதுக்கு காதை மூடணும்? நாங்கள் பேசுறது ஏதாவது காதில் வந்தால் தான் நான் அப்பப்போ வளருவேன். அதுதான் காதை முடிக்க சொன்னேன். யோ, நீங்கள் ரெண்டு பேரும் நான் சொல்கிற சாமியாரை கடத்தி ஒழிச்சு வைக்கணும். சாமி சிலையை ஒழிச்சு வைக்கலாம், சாமியார் எப்படி ஒழிச்சு வைக்கிறது? இவங்கள போய் புத்திசாலியை நினச்சேன் பாரு. நீங்கள் நினச்சா நாங்களா பொறுப்பு? யோ, நான் சொல்கிற சாமியாரை கடத்தி ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சாமியாரை சிச்சனமாக என் வீட்டுக்கு வரணும். ஓ, அப்படியா? ஏய், முதல்ல அமௌண்ட்டை பேசிக்கோ. சாமியார் வேஷம் வேற போடணும். சரிதான். ஏம்பா, எவ்வளோ பார்த்தாருவா? ஒரு 2,500 தரேன். நம்மகிட்ட 10,000 இருக்கே. ஐயோ, போனே மடியில் கட்டி நலையிறேன். அவுத்து விட்டுருங்க, கடிச்சிட போகுது. சீ, இதோ பாருப்பா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். அப்போ நான் பணத்தை உண்டியில் போட சொல்கிறியா? ஆ,
இந்த பாருப்பா மொத்தம் 5000 ரூபா, 3000 ரூபா சாமியாரா மறைச்சி வைக்கிறதுக்கு, 2000 ரூபா நாங்கள் வேஷம் கட்டுறதுக்கு. காரியத்தை கச்சிதான் முடிச்சிடறோம். ஹே, சாமியார் என்ன செத்தா போயிட்டார், அவர் காரியத்தை முடிக்கிறதுக்கு சாமியார் ஒழிச்சு வச்சா போதும். சரி சரி, முதல்ல அட்வான்ஸை கொடு, அப்புறம் அட்ரஸை கொடு. சாமியார் பேர் நிறையானந்தா, இருக்கிற இடம் கரையான்சாவடி. உன் வீட்டு அட்ரஸை கொடுப்பா. பசு பணத்தை எடுதா. இந்த இதில் அட்வான்ஸ் இருக்கு, மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கு. நீ பேசுகிற டைலாக் கூட எழுதி வச்சிருக்கேன், சொதப்பிடாதீங்க. நீ கவலைப்படாமல் போ, நாங்கள் ஜமாயிச்சிட்றோம். ஆமா, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. என்ன இவனுங்க சொதப்பிடுவானுங்களோன்னு பயமா இருக்கு. டே பக்கா ரவுடிங்கடா, சாமியார் வேஷம் போட்டவங்கலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம் கோவிந்தரே, பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம் கோவிந்தரே, பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம் கோவிந்தரே. போதும் போதும், சாப்பிட சொல்லுங்களப்பா. தங்கள் உத்தரவுக்காக தான் சாமி காத்து கொண்டிருக்கிறோம். சரி, சாப்பிட சொல்லுங்கள். நான் சற்று சிரம பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். குருவே, தாங்கள் இன்று கற்பகம் வீட்டுக்கு எழுந்திருள வேண்டும். முதலில் தூங்கி எழுந்திருக்க வேண்டும், பிறகுதானே கற்பகம் வீட்டுக்கு எழுந்துள்ளது பற்றி. சரி, ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். சரி சரி. உள்ள ஒரு போடு போட்டு நீ சிஷ்யன் கெட்டப்ல வாமச்சி, நான் போய் நிக்கிறேன். உனக்கெல்லாம் சாமியார் வேஷம் போட்டு இங்க உட்கார வச்சம் பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. அதுக்குள்ளே கஞ்சா அடிச்சு படுத்துக்கிட்டே. சாமியார் சிஷ்யன் லுக்கே ஒரு மாதிரி இருக்குதே. இவன் சாமியார் சிஷ்யன் கிடையாதுடா, இந்த தியேட்டர்ல டிக்கெட் கிழிச்சுன்னு தெரியுமா கேடி கபாலிடா. அவன் டேய், யாரா அவன் என் பேரை சொல்லி கூப்பிட்டது? தைரியம் தான் வெள்ள வாங்கடா. டேய் வந்துட்டோம், இப்ப என்ன பண்ணுவேன்? நீ நான் ஒண்ணும் பண்ணலையே. ஆனா நாங்க பண்ணுவோமே. என்ன பண்ணுவ? நானு அடிய. அப்ப நானு என்னடா இது? சாமியார் என்ன காணா? அதே தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன் லேட் தெரியலையே? அடிச்சு பிடிச்சு மாறி வரணுமா? என்னது அது? அக்கா குளிச்சு ட்ரெஸ் மாறி வரணும்ல, அதை சொல்றோம். உளற ஜெய் நரையானந்தா, ஜெய் நரையானந்தா, ஜெய் நரையானந்தா, ஜெய் நரையானந்தா.
பதாச்சி ஒரு சின்ன சந்தேகம். முட்டாள் மகனே கேள், இது உங்களை நரையானந்தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஆனா முடி மட்டும் இப்படி கருப்பா இருக்கே சாமி. என்னப்பா கேள்வி, வெள்ளாடுன்னு சொல்றோம் கருப்பா இல்லையா, பச்சை முட்டைங்கிறோம் வெள்ளையா இல்லையா, அந்த மாதிரிதான் இது. ஆஹா, என்ன தத்துவம் என்ன தத்துவம் சாமி. என்ன கொஞ்சம் கெமிக்கல் வாசனை வருது, என்ன தை அடித்திருக்கிறது, உனக்கு அடிக்கவில்லையா? இங்க என்ன இருக்கு சாமி அடிக்கிறதுக்கு? நியாயம் தான். வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி, வாங்க 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 வாங்க, வழி விடுங்க, விட்டா தானே வர முடியும். உட்காருங்க சாமி. சாமி புலி சாமி, உங்க பாதம் எங்க வீட்டுல படுறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அதற்கு வாய்ப்பே இல்லையே மகளே, காலடியில் கார்பெட் போட்டு வைத்திருக்கிறாயே. நான் வேணா சுருட்டிட்டுமா? அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். கார்பெட் சுருட்டுவா சுவாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னும் 10 பாக்கி இருக்கு, மங்களம் உண்டாகட்டும். எழுந்திரு மகளே, எழுந்து இருங்க சுவாமி. வாசு வாசு வாசு, சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. இங்கே அங்கே சாமி, கல்யாணத்துக்கு ஒரு நாள் பார்த்து கொடுங்களேன். மகளே, உனக்கு இன்னுமா திருமணம் ஆகவில்லை? சாமி, என் கல்யாணத்துக்கு நீங்க தான் நாள் குறிச்சு வச்சீங்க. ஓ, அதுதான், அவன் என்னை சபித்துக் கொண்டே இருக்கிறான். ஓ சாமி, பார், வாயில் வேறு அடித்துக் கொள்கிறான். சாமி, இது யாரு? திருவிழாவில் தொலைஞ்சி போன குழந்த மாதிரி முயக்கித. என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சுவாமி. ஏன் எனக்கு மட்டும் புது மாதிரியே காலால் ஆசீர்வாதம் பண்றீங்க? நான் ஆண்களை தொடுவதில்லை. நான் பார்த்த நரையானந்த வேற மாதிரி இருப்பாரு, இந்த மாதிரி இல்லையே. மூடனே, உனக்கு கண்ணில் புற விழுந்துக்குது. பார்த்து நாய் கவிட போது. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தெர வேற விழுந்துக்குது. கண்ணாடி போட்டிருக்கிற ஒரு வைப்பர் போடு, சரியாயிடும். சாமி, டே நரசு, உனக்கு எல்லாத்திலுமே சந்தேகம் தான், எழுந்துட. சாமி, என் பொண்ணுக்கு கல்யாணம். கவலைப்படாதே, அவளை நான் பார்த்து இல்லை, அவளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்ல வந்தேன். நான் போய் பஞ்சாங்கம் எடுத்துட்டு வந்துட்டுமா? நீரே ஒரு பழைய பஞ்சாங்கம் முட்டாள். சாமி சோழி போட்டு பாப்பார். நான் பார்க்காத சோழியா? சோழி கேபி இப்படி எல்லாம் பாடினால் புலி கடிக்கும். சாமி, புலிக்கு ஒரு கண்ணை காணுமே, அதன் பெயர் சிவராசம். சாமி இந்தாங்க பாருங்க, சாமி சோழி போட்டு பாப்பார். தோழி போட்டாச்சு, பார்த்தாச்சு. நெக்ஸ்ட். ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், டெலிபோன் மணி போல் முறைப்பவழி வள. ஹலோ, யாரு? நான் கபாலி பேசுறேன். எங்களை அச்சு போட்டு சாமியார் வேஷத்துல வேற ஒருத்தருங்க வந்திருக்காங்க, உஷாரா இருந்துக்கோங்க. இது ஒரு கலாட்டா குடும்பம், கலாட்டா சிரிப்பு, கலாட்டா சிரிப்பு.